தாவீதின் மூணு ரகசியங்கள், 3 secrets from David's life. ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னா சம் சீக்ரெட்ஸ் இருக்கும். முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா சக்ஸஸ்ன்ற மீனிங் என்ன நமக்கு தெரியணும். சக்ஸஸ்ன்றது இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், காசு பணம், இதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். சக்ஸஸ் அது இல்லை. சக்ஸஸ்ஸு நிம்மதி உள்ளவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க, இந்த ரெண்டும் காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த ரெண்டும் தாவீதுட்ட இருக்கு. அவன் ரொம்ப மனசு நிம்மதி உள்ள ஒரு ஆள், அதில் மன மகிழ்ச்சி உள்ள ஆள். இந்த தாவீதுடைய சங்கீதங்களை பூரா படிங்க. அவனுக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாவீது சமாளித்தார். எப்படி, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 விஷயங்களை அவர் தொடர்ந்து செய்கிறார். எல்லா சங்கீதத்திலும் இதை பார்க்கலாம், ஆனால் இந்த ஒரு சங்கீதத்தில் அது ப்ரொடாமினாக வருது, ப்ராமினெண்ட்டாக இருக்குது. சங்கீதம் 119:62, உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். திஸ் இஸ் எ டிக்ளரேஷன் ஹீ டஸ். உன்னுடைய நல்ல முடிவுகளுக்காக நன்றி சொல்கிறதுக்கு நான் நள்ளிரவில் எந்திரிச்சிருவேன், பாதி ராத்திரி எந்திரிப்பேன். சரி, இப்போ முதல் ரகசியம் என்னது, என்ன ரகசியம் சொல்கிறோம்ல, முதல் ரகசியம், கர்த்தர் நீதி உள்ளவர் என்று தாவீது கூறுகிறார். தாவீது டிக்ளேர் பண்ணுறார், அனௌன்ஸ் பண்ணுறார், கர்த்தர் நீதி உள்ளவர். சரி, ஏன் சொல்கிறார் அப்படி? ஒன்லி காட் கேன் லுக் அட் ஹார்ட்ஸ். ஒரு மனுஷனை நீ நீதிமான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா அதுக்கு ரீசன் இருக்குது அப்படின்னு தாவீது சொல்கிறார். நீர் நீதிமான ஒருத்தர் தீர்ப்பு கழிச்சிட்டீங்கன்னா அவன் நீதிமான் தான், அதுக்கு மறு உத்தரவு கிடையாது. தெர் இஸ் நோ அதர் ரிப்ளை டு இட். நீதிமொழிகள் 21:2, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். எனக்கு என் வழி கரெக்டாக தெரியும், இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நான் ஒழுங்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். மனுஷனுக்கு அவன் வழி கரெக்டாக தான் தெரியும், 4 பேர் சொன்னால் அது பிடிக்காது அவங்களுக்கு. இப்போ வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இல்லை பிள்ளைங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அடைச்சுமாறப்பா எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது, இல்லைடா இது தப்பாக இருக்குது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யு. மனுஷனுடைய வழியெல்லாம் இவனுக்கு செம்மையாக தோணுமான, கர்த்தர் ஒருத்தருக்கு தான் எப்படி அதை தராசில் போட்டு பார்க்க முடியும் தெரியும், நிறுத்து பார்த்துருவாராம் அவர், எது குறையுது குறைக்கூடன்னு. ஒரு நல்ல வசனம் இருக்குது பாருங்கள், ஏசாயா 66:2 கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டிச்சிருச்சு, எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணேன், இதெல்லாம் நான் சொல்லி பெரிய பிரமாதமாக, ஆஹா நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை, கிரியேஷனு யூனிவர்ஸ் நான் க்ரியேட் பண்ணாதான் பெருசு இல்லை. ஆனால் நான் யாருக்கு பார்த்து யாரை நோ யாரை தேடுறேன் அப்படின்னா, சிறுமைப்பட்டு லோலி ஹம்பிள், ஆவியில் நொறுங்குண்டு ப்ரோக்கன் இன் த ஸ்பிரிட், அகந்த இல்லாதவன், பெருமை இல்லாதவன், ஆவில நொறுங்குண்டவன், வெரி ஃப்ளெக்சிபிள், வெரி பிளையபிள் பை காட், டீச்சபிள் டு காட். கடவுள் எப்படி வேணால் அவனை மாற்ற முடியும், இந்த கிளே மாதிரி களிமண் மாதிரி, அதுதான் ஆவியில் நொறுங்குண்டாள். தனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் கடவுள் முன்னால் கிடையாது, கடவுளோட ஒப்பீனியன் அவன் ஒப்பீனியன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். 3 காரியங்கள் கேட்குற சொல்கிறாருங்க, சிறுமைப்பட்டு ஹம்பிளாக இருக்கணும், ப்ரோக்கன் இந்த ஸ்பிரிட், ஆவியில் நொறுங்குன்னு இருக்கணும், என் வசனத்தை பார்த்து நடுங்கணும், ட்ரம்பிளிங் அட் மை வேர்டு. இவனை தான் நான் நோக்கி பார்த்துட்ருக்கிறேன், இந்த மாதிரி ஆள் எனக்கு வேணும். இவன் கிடச்சிட்டான்னா நான் இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணதோட இது பெருசுனார். லூக்கா 18:10 ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்கன்னு எஸ்எம்ஏ கதை சொன்னார். ஒருத்தன் பரிசேயன், பரிசேயன்னா அவன் தன்னை நீதிமான் நினச்சிக்கிறவன். இப்போது இந்த நீதிமொழியில் என்ன படுத்தோம், மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாத்தன், அவன் தான் இந்த பரிசேயன். இந்த பரிசேயன் யாருன்னா, இன்றைக்கி நான் பரிசவான், நான் இதே, நான் பெரிய ஆள், நான் இது, நான் தான் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறாள் அப்படின்னு ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பரிசவான காட்டுறவங்க, அந்த குரூப் தான் இந்த பரிசேன்றது. மற்றவன் ஆயக்காரன், ஆயக்காரன்றவன் ஒரு பாவி,
அதாவது ஒரு டாக்ஸ் அதை வரி கட் அந்த காலத்தில் நம்ம பாவின்னு சொல்லிக்குவோம். அப்போ பரிசு என்ன சொல்கிறான்னா, நான் இதை செய்யலை, நான் அதை செய்யலை, அவனை போறில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறான். இந்த ஆயக்காரன் பாவி என்ன சொல்கிறான், தேவனாகிய ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும். அப்போ ஏசாமி சொல்கிறாரு, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்போ யார் போய் சிறுமைப்பட்டு நொறுங்குண்ட ஆவியோட கர்த்தட்ட தன்னை தாழ்த்தி எனக்கு கிருபை கொடுன்னு கேட்குறானோ அவன்தான் நீதிமானாக்கப்படுவான்னு ஏசாமி சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட் ரகசியம் என்னன்னா, கர்த்தர் கரெக்டாக நீதி சொல்லுவார். யார் யார் இருதயத்தில் என்னென்ன இருக்குது, யார் யார் ரசிக்கப்படலாம், யார் யார் படக்கூடாது, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, நீங்கள் பழைய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடை பாருங்கள், புதிய ஏற்பாடை பாருங்கள், ரெண்டுலேயுமே கர்த்தர் மாற மாட்டார். அதே கர்த்தர் தான். பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தருடைய டிமாண்ட் என்னென்னா ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்பணும். புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தரோட டிமாண்ட் என்னென்னா ரிப்பென்ட், மனம் திரும்பு. இந்த ரெண்டும் குவாலிஃபிகேஷனும் ப்ரீ குவாலிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அப்படின்னா இது இல்லாமல் நீ கடவுள்கிட்ட வர முடியாது, இது இல்லாமல் உனக்கு ரட்சிப்பே கிடையாது, இது நீ செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவத்தில் போலி கிறிஸ்தவம் நிறைய இருக்குது, நிறைய 99% மேலே ஊழியக்காரங்களாம் தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணி எப்படியாவது கூட்டத்தை சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. கூட்டத்தை சேர்த்தே காணிக்கு வரும்ல, அதனால் நம்பருக்காக இவன் என்னென்னத்தையோ பொய்யங்கியும் சொல்லி, வாங்க வாங்க அப்படியே வாங்க, ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், வாங்க வாங்க ரட்சிப்பு நான் தர்றேன் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லி நாசமாக்கிவிட்டாங்க. ஆளுடைய வாழ்க்கையை பூரா நாசம் பண்ணிட்டாங்க. இவன் எல்லாம் நரகத்துக்கு போகிறவன், இவன் அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். ஏசாமி சொன்னார், நீயே குருணை, நீ என்னத்துக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற, ஏன்னா நீ எங்கே போகிற அங்கே தான் இவனையும் கூப்பிட்டு போக போகிற, நீ நரகத்துக்கு போக போகிற அவனையும் நல்லா தான் கூட்டு போக போகிறேன், அவனையும் குருடன் ஆக்க போகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், கர்த்தர் உங்களை பார்க்குறாருன்னா எப்படி பார்ப்பார்னா, நீ மனம் திரும்பினியான் தான் பார்க்க போகிறார் முதல்ல. நீ ஏசாமியை ஏற்றுக்கொண்டியான்னு கேட்க மாட்டார் அவர். அது வந்து ரெமெடி, அது சொல்யூஷன். நீங்கள் சொல்யூஷனுக்கு போகக்கூடாது, டயக்னாசிஸ்க்கு ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் டாக்டர் பார்த்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். ஆனால் முதல்ல டயக்னாசிஸ்க்கே வரலையே நீங்கள், நான் சிக்குன்னு ஒத்துக்கலையே நீங்கள், நான் சிக்குன்னு ஒத்துக்கிட்டால் தான் மருந்து கொடுக்க முடியும். அதான் ஏசாமி சொன்னார், நான் வந்து சீக்காளியும் தேடி வந்திருக்கேன், நல்லவனே இல்லை பாவிகள் தேடி வந்தேன். ஸோ நான் பாவின்னு நீ சொன்னால் தான் ரசிக்கவே வர முடியும். நீ மனம் திரும்பணும் ஃபஸ்ட்டு. அப்போ மனம் திரும்புறதுனா கன்ஃபெஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிடையாது, சும்மா விசுவாசத்தை ஒப்பிக்கிறது கிடையாது. ஓ நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டேன் கைத்தட்டு அல்லுடைய, அது கிடையாது. மனம் திரும்பணும்ன்ற உண்மையான கிரீக்கில் இருக்கிற மீனிங் என்னன்னா, அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போட்டுற பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் மைண்ட், உன்னுடைய மனசை நீ மாற்றணும். என்ன மனசு? ஃப்ரம் த ரிபல், இங்கேருந்து என்ன ஆனால் சிரமப்பட்டு நொறுங்குண்டு நான் பாவியா, இந்த பாவங்களை இனிமேல் நான் செய்ய மாட்டேன்றது நான் மனம் திரும்புறது. நான் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாக இனி மாதிரி கர்த்தருக்கு ஃபுல்லாக கீழ்ப்படிவேன். புரியுதா? போய் சொல்லாதீங்க, கர்த்தர் சொன்னால் சொல்ல மாட்டேன், விபச்சாரம் பண்ணாதான் பண்ண மாட்டேன். மனம் திரும்புறதுன்னா அந்த வில்லிங்னஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் லிவ் அ லைஃப் காட் ரிக்வயர்ஸ் ஃப்ரம் யூ. அதுதான் மனம் திரும்ப. அப்படி பண்ணுறவங்களுக்கு தான் ஏசாமி ரத்தத்தை அப்ளை பண்ணி மன்னிப்பு கொடுக்குறாரு அவர். பண்ணாதவங்க சும்மா போய் போய் இதை கிளைம் பண்ண முடியாது. சும்மா போய் ராபஜன் எடுத்துக்கிட்டு கம்யூன் எடுத்தால் நீங்கள் பாம்பெல்லாம் போய் நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு தப்பாக நீங்கள் டீச் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். முதல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பலைன்னா கத்தட்டு யாரும் வர முடியாது. அதுதான் அவர் ஏசையால் சொல்கிறார். அதுதான் ஏசாமி வந்தோன்னு சொன்னார், மனம் திரும்பு மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் மனம் திரும்புனா என்ன அர்த்தம்? என் பாவங்களை விட்டுட்டு நான் ஆண்டவர்கிட்ட வர்றேன், ஆண்டவர் கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாறப்போகிறேன்னு சொல்கிறது தான் மனம் திரும்பு. அப்படி வந்த வர்றவங்கள தான் அவர் நோக்கி பார்த்துட்ருக்கிறார். ஸோ அதுக்குத்தான் தாவீது நன்றி செலுத்துகிறான். முதல் ரகசியம் என்ன, நீ கரெக்டாக ஆளில் கண்டுபிடிப்பாரியா, மனுஷன் முன்னால் பாசாங்க பண்ணிக்கிட்டு போலியாக டூப்ளிகேட்டு ஃபேக்கு கரன்சி மாதிரி ஆடலாம். நீ இந்த மீட்டிங்கு நான் போகிறேன், அந்த மீட்டிங்கு போகிறேன், பைபிளை தூக்கிட்டு இந்த பாட்டை பாடுறேன், எல்லாம் செய்யலாம். நீங்கள் இந்த ஊழியக்காரன் நான் ஃபாலோவர், எல்லாம் ஊழியக்காரன் ஃபாலோவர் ஆகிட்டேன், கர்த்தருக்கு யாரும் ஃபாலோவர் கிடையாது. இப்போ அப்படின்றது கிறிஸ்டியானிட்டி கிடையாது, அப்படின்றது கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. நான் உண்மையாகவே நெருங்குண்டவன், சிரமப்பட்டவன், கர்த்தர் கீழ்ப்படிய போகிறேன். கீழ்ப்படி ஆரம்பிக்கிறவனை தான் கர்த்தர் ரட்சித்து ஏசாமின் ரத்தத்தின் மூலமாக அவனுக்கு மோட்சத்தை கூட்டு போகிறார். புரிஞ்சுக்கிச்சா? ரெண்டாவது ரகசியம் என்னான்னு பார்ப்போம். ரெண்டாவது ரகசியம் நன்றி சொல்கிறார். ஏன்
ஒன்று தசலர் 5:16 என்ன சொல்லிருக்கு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. காட்ஸ் வில். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் வில். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதோட வேறு என்ன பிரமாதம் உங்களுக்கு வேண்டியிருக்கு? தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் சொல்கிறது. அதனால் ஆண்டவரே நீர் நல்ல நீதிபதியாக இருக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்கிறான். ரெண்டாவது சமாதானம் கிடைக்கும். பிலிப்பியர் 4:6-7 பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கிறோம். பீஸ் ஆஃப் காட், தேங்க்ஸ் கிவிங். யார் யார் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ணுறீங்க, வேறு எதுவும் கேட்கக்கூடாது. அவர் ஏற்கனவே செஞ்சதுக்கு பண்ணுறீங்க, இனிமேல் செய்ய போகிறதுக்கு பண்ண போகிறீங்க. பீஸ் ஆஃப் காட் வரும், சமாதானம் வரும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இப்படின்னு கேட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு பல ஊழியர்காரங்களுக்கு பின்னால் ஓடுறீங்கள, உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. தேவ சமாதானம் உங்களுக்கு இருக்காது. கடவுளுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற மாட்டீங்க. அப்போ சீரழிஞ்சு தான் போவீங்க. கர்த்தர்ட்ட வாங்க. மூணாவது